இடம் வலம் நேயர்களுக்கு வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நடிப்புல மாரி செல்வராஜின் இயக்கத்துல உருவான மாமன்னன் திரைப்படம் பத்தி ஒரு சில கேள்விகள். புதிய தமிழகம் கட்சியின் தகவல் தொழில்நுட்பத்துறை இணைச் செயலாளர் சங்கர் குருவிடம் வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரொம்ப ஹாட் டாபிக்கா பேசிட்டு இருக்கிறது மாமன்னன் திரைப்படம் பத்தி தான். மாமன்னன் திரைப்படம் வந்துட்டு ஜாதி பெருமை பேசும் படம்னு பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. மாரி செல்வராஜ் இயக்கிய படங்களை பத்தி நாம சொல்லவே வேணாம். கிட்டத்தட்ட இதற்கு முன்பு அவர் இயக்கிய படங்களுடன் ஒத்து போகும் வகையில தான் இந்த படமும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரம் வந்துட்டு இது ஜாதிய பெருமை பேசும் படம் இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த திரைப்படம் குறித்து குறிப்பாக எங்களுடைய தலைவர் அவர்களிடம் நிருபர் அவர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது கூட, குடியின் பிடியில் இருக்கக்கூடிய தமிழக மா மக்களை பற்றி கவலைப்படும் வேளையில வந்து மா மன்னனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கிட்டத்தட்ட கடந்துதான் போனாருங்க. இருந்தாலும் சமூக தளத்தில் ஒரு பெரிய விவாத பொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இது சாதிய பெருமை அல்லது சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக அப்படின்னு முன்பின் முரணாக பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. படம் இன்னும் வெளிவராத நிலையில் இப்ப நான் வந்து ஆதரவு எதிர்ப்பு என்கிற புள்ளியில் பேச முடியாதுங்க. ஒரு நடுநிலையாக ஒரு சமூக தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இது தேவையில்லாத விவாதம் என்று நான் கருதுறேன். ஏன்னா வந்து மாரி செல்வராஜை பொறுத்தளவு இப்ப நீங்க குறிப்பிடும் பொழுது கடந்த திரைப்படத்தோடு ஒப்பிடும் பொழுது சோ இது மாதிரியான பார்வையில் சமூக தளத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு மாரி செல்வராஜ் உட்பட எல்லா கலைஞர்களுக்குமே இருக்குன்னு நம்ம பாக்குறோங்க. கண்டிப்பா. இப்ப இந்த படம் என்பதை தாண்டி அண்மையில் இந்த கமல்ஹாசன் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில மாரி செல்வராஜ் அவர்கள் பேசியது தான் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதே அது அது ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நம்மளை பொறுத்தளவு அது தேவையில்லாத விவாதம், அது தேவையில்லாத கான்வர்சேஷன். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் தேவர் மகன் நடித்த பொழுது தேவர் மகன் 1992 அப்பொழுதே அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை திரைத்துறையில் நிறைவு செய்த ஒரு கலைஞர். அவர் ஒன்னும் தெரியாம அந்த படத்தை எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த படத்தில் அந்த ஒரு பாடல் செந்தமுகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, அதன் மூலமாக சில வன்முறைகள் கட்டவழிக்கப்பட்டுச்சு. ஆம், கட்டவழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது 30 ஆண்டுகளை கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை நாம கடந்திருக்கிறோம். இன்னைக்கு தென் தமிழகத்தில் குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய பல்வேறு போராட்டங்கள், சினிமா துறையிலேயே நாங்கள் எங்கள் தலைவர் வந்து பல்வேறு போராட்டங்களின் அடிப்படையில இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்சுட்டு இருக்க இந்த சூழல்ல அந்த குறிப்பிட்ட விவாதம் என்பது தேவையா என்றால் நிச்சயமாக தேவையற்றது, அதை தவிர்த்திருக்கணும். இப்ப நாம வந்து கமலஹாசன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், கமலஹாசன் வந்து இவ்வளவு பெரிய கலைஞர், இதை யோசிச்சிருக்க வேண்டாமா, இப்படி எடுக்கும் பொழுது தென் தமிழகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேள்வி எழுப்பக்கூடிய நாம் 30 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு இதை பேசுவது இன்னைக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்துங்கிறத யோசிச்சிருந்தா நிச்சயமாக அதை பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த படத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத போலதான் இவருடைய பேட்டியும் இவருடைய இந்த ட்ரெய்லர் உட்பட பல விஷயம் இருக்கு. எல்லாம் வந்து வட தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஏதோ மேலவளவு முருகேசன் படுகொலை ஆகட்டும் அல்லது இளவரசன் திவ்யா விவகாரம் ஆகட்டும் அல்லது மரக்காணம் கலவரமாகட்டும் இதை போன்றது ஒரு ஏதோ வடதமிழகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏதோ பேசுவதாக இருக்குங்கிறது என்னுடைய அனுமானம். அப்படி பார்க்கும் பொழுது இது தேவையில்லாமல் தேவர் மகனை பற்றி பேசி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சமூக வலைதளத்தில் சண்டை இழுத்து விடுவது என்பது மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உட்பட்டது, கண்டிப்புக்கு உட்பட்டது. இதை மாரி செல்வராஜ் செய்திருக்க கூடாது என்பது நமது பார்வை. இப்ப நீங்க தேவர் மகன் பத்தி நீங்க பேசுறீங்க, அந்த தேவர் மகன் திரைப்படமே ஒரு ஜாதிக்குள்ள இருக்கிற அந்த இரு பிரிவுகளுக்குள் நடக்கும் நிகழ்வுகளை தான் மையப்படுத்தி எடுக்கப்பட்டது. அப்படி இருக்க வந்துட்டு தேவர் மகன் படத்தை பார்த்து விட்டு தான் நான் இந்த படங்களை இயக்குனேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுலயும் மாரி செல்வராஜுக்கு இல்ல இல்ல நம்ம வந்து மாரி செல்வராஜுக்கு டிசைன் பண்ண முடியாதுங்க. மாரி செல்வராஜுடைய புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப அண்மையில நிறைய வந்து இன்னும் கூட அதே மாதிரியான சாதிய திரைப்படங்கள் ஒன்று ரெண்டு சமூகத்தில் வந்துட்டு தான் இருக்கு. நாங்கள் வந்து பல்வேறு எதிர்ப்புகளை வந்து சமூக சினிமா துறையில வந்து எப்போதும் வச்சுட்டு இருக்கிறோங்க. சினிமா துறை என்பது சமூகத்தில் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பெரிதளவு நம்பலைங்க. அதில் தீய விளைவுகளை மட்டும்தான் பெரும்பாலும் ஏற்படுத்தி இருக்குது. அது அந்த அடிப்படையில 30 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த சினிமாவை அது என்னவானால் இருப்பது 90களுக்கு பின்பு பிறந்தவர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பார்த்திருக்க கூட வாய்ப்பு கிடையாது. தேவர் மகன் படத்தை அதை பற்றி இன்னைக்கு, அதாவது ஒரு சினிமாவுக்கு ப்ரமோஷன் இருக்குது, நிகழ்ச்சி ராடியோ லான்ச் பண்றாங்க, பெரிய பெரிய பிரபலங்களை கூப்பிட்டு வந்து விளம்பரம் பண்றாங்க, இது அந்த மட்டோட நிக்காம ஏன்னா தமிழ்நாட்டுலதான் வந்து திராவிட பெரியவர்களால் திராவிட முன்னோர்களால் கிட்டத்தட்ட சாதி பேருக்குனால சாதியை கூட போட முடியாத அளவுக்கு புரட்சியெல்லாம் நடந்திருக்கிறதுனால இங்கு சாதியை பற்றி பேசிய மட்டும்தான் சூடான டாபிக்கா இருக்கும்.
சாதியை பத்தி பேசினாதான் அதிக விவாதங்கள் இந்த சாதி குறித்து தான் இருக்கும். அப்படியாக இருக்கும்பொழுது இந்த புரிதல் உள்ள அதுவும் தென் தமிழகத்தில் இது போன்ற காதிச்சுக்களுக்கு நடுவில் பிறந்ததாக தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய மாரி செல்வராஜ் இந்த விஷயத்தை 30 ஆண்டுகளுக்கு பின்பு கிளறி இருக்க வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் சமூக தளத்தில் அமைதியை விரும்பக்கூடிய நம்முடைய பார்வை. அதுபோல் ஆனால் சினிமாவில் சாதியை பேசவே இல்லையா, சாதி ஆதிக்கம் இல்லாமல் இல்லையா, சாதி குறித்து சினிமாவில் முழு புரிதல் வந்துருச்சா அப்படின்னா அது நீண்ட நெடிய விவாதத்துக்கு உட்பட்டது, அது மாற்றப்பட வேண்டியதுதான். ஆனால் அதற்காகவே நாம வந்து இந்த விஷயத்தில் இதை ஆதரிக்கவும் முடியாது. ஆனா இதுல வந்துட்டு எசக்கியோட இடத்துல தன்னோட தந்தைய பார்த்ததா அவர் சொல்வதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்னா, இது மாரி செல்வராஜனுடைய கற்பனையில் உதித்த ஒன்றிற்கு சம்பந்தப்படாத நபர் நாம் பதில் சொல்ல முடியாது. படம் வந்த பிறகு ஒருவேளை சமூக தளத்தில் அது ஏதாவது தவறானது நிச்சயமாக அதை நம்ம கேள்வி எழுப்புவோம்ங்க, அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். இந்த விஷயத்தில் நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வடதமிழகத்தை மையமாக கொண்டு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு தென் தமிழகத்தை ஒரு பிரச்சனையை பத்தி பேசி தூக்கம் போடுவது என்பது காலத்திற்கு ஒவ்வாத ஒரு செயல் என்பதோடு தான் நம்ம படம் வருவதற்கு முன்பு காலத்திற்கு ஒவ்வாத செயலை மாரி செல்வராஜ் இந்த இடத்தில் செய்திருக்க கூடாது என்கிற அறிவுரையை தான் நம்ம வழங்க முடியுங்க. இல்ல ஓகே, நீங்க ஜெனரலைஸ் சொல்றீங்க, ஜெனரலா சொல்றீங்க. இப்ப இந்த இசக்கி கதாபாத்திரம் வந்துட்டு கள்ளர் சமூகத்தை குறிக்கும், ஆனா மாரி செல்வராஜ் வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் கதாபாத்திரமா பாக்குறாரு. இந்த இசக்கி மாமன்னனா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிதான் படம் எடுத்ததா அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கள்ளர் சமூக கதாபாத்திரத்தை தலித் கதாபாத்திரமா மாற்றுவதோடு இந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் இருக்குன்னு உதயநிதி அவர்களை வச்சுட்டே அவர் பேசினது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது மாரி செல்வராஜனுடைய மனதில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு வாசிப்பு குறைவாக இருக்கும் பொழுது நான் அந்த கடிதத்தை தெளிவிருக்கிறேன். இது போல அதாவது ஒரு கேரக்டர், ஒரு படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் நாம வந்து ஒரு விவாதம் செய்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அது அந்த கேரக்டர் அவருடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அவ்வளவுதான், அது அவருடைய பார்வை. ஒரு இயக்குனராக அந்த கதாபாத்திரத்தை நான் என்னை அப்பாவாக சித்தரிச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்தில் அவர் இருக்கார் இவர் இருக்காரு எங்க அப்பா இல்ல அப்படிங்கிற ஆதங்கத்தை காலம் கடந்து பதிவு செய்வதால் என்ன ஆகும், தேவையில்லாத விவாதங்களை சமூக தளத்தில் ஏற்படுத்தணும். மீண்டும் மீண்டும் நாம் மாரி செல்வராஜுக்கு தான் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மாரி செல்வராஜுக்கு தான் நாம் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னால் இந்த படம் வந்து ஒருவேளை படம் வந்த பிறகு ஏதாவது இந்த இடத்துல நீங்க அந்த காட்சி அப்படி பண்ணிருக்கூடாது விவாதங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை விவாதிப்பதற்கும் படம் வருவதற்கு முன்பு ஏதோ ஒரு நாள் நடந்ததை வச்சு பேசுறதுக்காக விவாதம் செய்வதற்குமான வித்தியாசம் நிறைய உண்டு இல்லைங்களா? இப்ப இப்படி இருக்கும் பொழுது நாம் சமூக தளத்தில் நாம் பேசுகிற ஒரு வார்த்தை, நாம் பேசுகிற ஒரு கருத்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் என்று தெரிந்திருந்தும் கூட இந்த விஷயத்தை இன்று பேசியதே தேவையில்லாதது அப்படிங்கறது தான் நம்ம அந்த புள்ளியிலதான் நின்று நாம இதை முடிக்கணுங்க. மீண்டும் மீண்டும் அந்த கதாபாத்திரம் குறித்தோ அந்த சமூகம் குறித்தோ அல்லது அந்த கதை குறித்தோ அந்த நடந்த காலகட்டம் குறித்தோ பேசணும்னா மீண்டும் அது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும், அது தேவையற்றது. காலம் எங்கேயோ கடந்துருச்சு, ஒரு தலைமுறை கடந்து வந்த பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். இனி வந்து ஜஸ்ட் மூவ் ஃபார்வேர்டுன்னு இருக்கக்கூடிய இடத்துல ஃபார்வேர்டா தான் போகணும்னு பேக்வேர்டா போக கூடாதுங்கிறது நம்முடைய கருத்துங்க, நம்மளுடைய. கண்டிப்பா சார், காலம் எங்கேயோ கடந்து விட்டதுன்றப்ப திரும்ப திரும்ப ஜாதிகளை கொண்டு வந்து ஒரு சமூக வலைதளத்துல சண்டையும் சச்சரவும் இல்ல இது இல்ல. இப்ப இது வந்து முழுசா சினிமா துறையில் மாறிடுச்சான்னா மாரி செல்வராஜபுரம் மாறணும்னு எதிர்பார்க்கக்கூடிய முற்போக்குவாளர்கள் அதே மாதிரியான வேறு ஒரு திசையிலும் நடந்து கொண்டிருப்பதையும் கவனிக்கணும். அதுவும் நம்ம வந்து வேண்டுகோளா வச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து சினிமாவில் பல்வேறு எதிர்ப்புகளை கொண்டும் பொழுது இது வெறும் சினிமா தானே, இதை ஏன் வந்து நீங்க இவ்வளவு தூரம் மூர்க்கமா எதிர்க்கணும்னா நம்ம கிட்ட கேள்வி எழுப்பினவங்க இன்னைக்கு அதே சினிமாவை எதிர்க்கக்கூடிய சூழல் அவர்களுக்கும் ஏற்படும் பொழுது என்ன எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களும் சமூக தளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நோக்கியதாக இருந்திருக்க கூடும் என்ற நியாயத்தையும் எல்லாரும் வந்து உணரணுங்க. அப்பதான் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருந்தாதான் ஒரு நடுநிலையான சமூக முன்னேற்றம் இருக்குங்கிறது நம்முடைய கருத்து எல்லாருக்கும். இது வந்து ஒரு சமூக கடமை என்பது எல்லாருக்குமானது, இது ஒருவருக்கானது மட்டுமல்ல, எல்லாருக்குமானது பொழுது எல்லாருமே நம்மளுடைய சுய தர்க்கங்களை விட்டு சமூக தளத்தில் நம்மளுடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது எல்லாருக்குமான வேண்டுகோளுங்க. நன்றி சார், இடம் வலம் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா வந்துட்டு உங்களோட கருத்தை சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார். நன்றி, நன்றிங்க, வணக்கம்.